வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பாத்துருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. இதோ இன்னொரு அட்டகாசமான கூல் டெக் எபிசோட். சில இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான சூப்பர் ஹேண்டியான ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு எபிசோட்லயும் கொண்டு வர்றதுதான் நம்ம சீரிஸோட ஹைலைட்டே. ஒவ்வொரு எபிசோடுக்கு பின்னாடியும் நிறைய உழைப்பு இருக்கு நண்பா. அதை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு தம்ஸ் அப் குடுக்கலாமே. குடுக்கலாமே. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அட்டகாசமான வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்கலாம். என்ன சொல்றீங்க, பண்ணுவீங்களா? ஆல் ரைட், இந்த எபிசோட்லயும் வெயிட் வெயிட், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னோட லிஸ்ட்ல முதலாவது இருக்கிறது செம்ம யூனிக்கான கிரியேட்டிவான ஹேண்டியான ஒண்ணு, இதோ மினி சிலிண்டர். வேல், ஒவ்வொரு வீட்லயும் கேஸ் சிலிண்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இதை வாங்கி வச்சீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன்ஸ் மத்த கேஜெட்ஸ் சார்ஜ் செய்ய இது செம ஹேண்டியா இருக்கும். புரியலையே, இது ஒரு பவர் பேங்க்னு சொன்னா நம்புவீங்களா? சிலிண்டர் ஷேப்ல பவர் பேங்கா? வேற லெவல் யாமி. எஸ், இது ஒரு அமேசிங்கான ஹை குவாலிட்டி 10,000 mAh பவர் பேங்க். கேஸ் சிலிண்டர் ஷேப்ல டிசைன் செஞ்சிருக்காங்க. என்ன, இதுல கேஸுக்கு பதிலா எலக்ட்ரிக் பவர் இருக்கிறதுனால உங்க போன்ஸ் கேஜெட்ஸ் இதெல்லாம் சார்ஜ் செய்ய வசதியா இருக்கும். என்ன ஒரு தாட், கிரேசி ரைட்? டிசைன் அண்ட் பில்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு சாலிட் அண்ட் பிரீமியம் ஃபீல் கிடைக்குது. நான் செல்லர் கிட்ட கேட்டது என்னவோ ரெட் கலர், ஆனா சில்வர் தான் அவைலபிளா இருந்தது. பரவாயில்ல. டாப்ல ரெகுலேட்டர் மாதிரி இருக்கிற இந்த ஏரியால ஒரு லைட்னிங் கனெக்டர் கேபிள் அட்டாச் ஆயிருக்கு. சோ உங்ககிட்ட ஐபோன் இருந்தா அதுக்கு தனியா சார்ஜர் கேபிள் தேவையே இல்ல, ஜஸ்ட் இந்த லைட்னிங் கனெக்டர் கனெக்ட் செஞ்சாலே போதும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பர்ல. உங்க டெஸ்க்ல வச்சு பாருங்க, எல்லாரும் வச்ச கண்ண வாங்காம இதையதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐபோன் இல்லாம வேற டைப் கனெக்ட் போன்ஸ் அண்ட் மற்ற டிவைசஸ்க்கு சிலிண்டர் அப்படி திருப்பினா பாட்டம்ல ஒரு ஃபுல் யூஎஸ்பி போட்டுருக்கு, இதுல கனெக்ட் பண்ணி சார்ஜ் செஞ்சுக்கலாம். இதோட மேக்ஸ் அவுட்புட் 5V 2A. முக்காவாசி ஸ்மார்ட் போன்ஸோட ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இதுதான். எல்இடி இண்டிகேட்டர்ஸ், பவர் பட்டன், அப்புறம் ஒரு மைக்ரோ எஸ்பி போர்ட் பவர் பேங்கை சார்ஜ் செய்ய. மொத்தத்துல இது ஒரு கூலான, கிரேசியான, காம்பாக்டான போர்ட்டபிள் பவர் பேங்க். காம்பாக்ட் மன்னா, எங்கே மறந்து விட்டீர்களோ என்று பயந்து போனோம். நல்ல வேலை சொல்லிவிட்டீர்கள். எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பாரிசன் டைம். Well, இந்த பவர் பேங்கோட சைஸ் பத்தி சொல்லணும்னா இது ஒரு 30 கிராம் கோகுல் சென்ட்ரல் பவுடர் டப்பா சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். Yep, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பாரிசன். மொத்தத்துல ஒரு யூனிக்கான நல்ல குவாலிட்டி பவர் பேங்க், 999 ரூபாய்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான கிரியேட்டிவ் கிஃப்ட் ஆகும். கொடுக்கலாம். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்ல அடுத்த ப்ராடக்ட் நீங்க எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்னு, ஆப்பிள் வாட்ச் ஸ்டைல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் சூப்பர் டைட் பட்ஜெட்ல. Well, இதோ Zebronics ZFIT 1220CH Apple Watch style ஒரு feature pack smartwatch. Off lately நல்ல budget rangeல நிறைய கேட்டகரியில Zebronics full swingல புதுசு புதுசு products launch பண்ணி தள்ளுறாங்க. ஸ்மார்ட் வாட்ச் செக்மெண்ட்ல இந்த நியூ மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் எதுக்குன்னு வாங்க சொல்றேன். And இதோ ZFIT 1220CH First lookல build and design ரொம்ப நல்லா இருக்கு, all plastic build. Apple Watchோட style நிறைய அடிக்குது. இதோ உங்களுக்காக ஒரு side by side comparison. நான் சொல்லல. ஓகே, இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 1.5 inch ஸ்கொயர் TFT கலர் டச் டிஸ்பிளே, கர்வ்ட் கிளாஸோட டிஸ்பிளே நல்ல பிரைட்டா இருக்கு. சைட்ல ஒரு ஹோம் பட்டன், ஸ்ட்ராப் சிலிகான் ஸ்ட்ராப், சாஃப்டா இருக்கு. பின்னாடி திருப்பினா இங்க ஹார்ட் ரேட் சென்சர் அண்ட் தென் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் பாயிண்ட். முதல்ல வாட்ச் Z20 Fit ஆப்போட பேர் பண்ணுங்க. இது iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்திலையும் ஒர்க் ஆகும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவோம், வாட்ச் ஃபேஸ மாத்துவோம். வெல், 100 கணக்கான கூலான ஆப்ஷன்ஸ் இருக்கு, சூப்பர்ல. அதுலயும் ஆப்பிள் வாட்சோட வாட்ச் ஃபேஸ அச்சடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ். A few moments later. 2 hours later. 1 week later. ஸ்கிரீன்ல லெஃப்ட்க்கு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் ஸ்டைல்ல கிரிட் டிசைன்லயே ஃபீச்சர் லிஸ்ட். வாவ். டாப்ல இருந்து ஸ்வைப் பண்ணா டு நாட் டிஸ்டர்ப், பிரைட்னஸ் கண்ட்ரோல், வைப்ரேஷன் கண்ட்ரோல், ஃபிளாஷ் லைட் அண்ட் செட்டிங்ஸ். பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணா ஸ்டெப் டிராக்கிங், ஸ்லீப் டிராக்கிங், ஹார்ட் ரேட் மானிட்டரிங், இதுல கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கூட இருக்கு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், நிறைய ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் செய்ய. Then blood pressure monitoring, blood oxygen monitoring, in the COVID சமயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் messages, weather, remote camera control, music control, breathing exercise, then flashlight, stopwatch, alarm,
டைமர், இன்னும் சில யூஷுவலான செட்டிங்ஸ். இதில் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ், எஸ் ப்ரிவியூவோட வருது, காலை ரிஜெக்ட் இல்லை மியூட் பண்ணலாம், அண்ட் எஸ் ரைஸ் டு வேக் ஃபீச்சர் கூட இருக்குது. ஒரு ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்குற முக்கவாசி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஆப் பார்த்தீங்கன்னா க்ளீன் இன்டர்ஃபேஸோட ஈஸியாக புரியுற மாதிரி இருக்குது. அண்ட் சொல்ல மறந்துட்டேனே, இந்த வாட்ச் IP67 வாட்டர் ப்ரூஃப், சூப்பரில். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் பேக்கப் வரும். அண்ட் இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பாக்ஸோட கண்டென்ட்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. அண்ட் வாட்சை கையில் கட்டினா இப்படி தான் இருக்கும், கூல். நல்ல பில்ட், ஃபீச்சர் பேக்ட் அண்ட் வெல் ப்ரைஸ்ட். ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தென் 2500 ரூபாய்க்கே இதை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ நண்பா, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பிலிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்டில் அடுத்த ப்ராடக்ட்டும் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது. இதோ போட் ராக்கர்ஸ் 255 Pro Plus, ஒரு நல்ல குவாலிட்டி ப்ளூடூத் 5 நெக் பேண்ட் ஸ்டைல் இயர்ஃபோன், ஸ்பெஷலி பேஸ் லவர்ஸ்க்காக. அண்ட் இதோ இயர்ஃபோனோட ஒரு க்ளோசர் லுக், டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு நெக் பேண்ட் ஸ்டைல் ப்ளூடூத் 5 இயர்ஃபோன், IPX7 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். வேற பேண்ட் நல்ல ஃபிளெக்சிபிளாக இருக்குது. ஓவராலாக ரொம்ப லைட் வெயிட்டான இயர்ஃபோன், மல்டிபிள் கலர்ஸில் வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் கலர். இயர் டிப்ஸ் மெட்டல், மேக்னெட்டிக்லி அட்டாச் ஆகிக்கும், கூல். கழுத்தில் மாட்டிட்டு போகும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். பட்ஜும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சிலிகான், ஆங்கிள்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்ல கிரிப்பி ஃபிட்டுக்காக ஃபின்ஸும் கொடுத்துருக்காங்க. பேண்டோட ரெண்டு எண்ட்லேயும் பேட்டரி இருக்குது, ஸோ இன்லைன் கண்ட்ரோலரை பேண்ட்லேயே கொடுக்காம தனியாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலான கண்ட்ரோல்ஸோட வால்யூம் அப் அண்ட் டவுன், ஒரு சிங்கிள் பட்டன், ப்ளே பாஸ், பிக்அப் என் கால்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் செய்ய, எச்சச்ச கச்சச்ச. பேக்கில் மைக், சைடில் ஒரு டைப் சி போர்ட் சார்ஜிங்காக. இங்கே கேளுங்க மேட்டரை, 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் பேக்கப் வரும். ஏன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அவசரத்துக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், டக்குன்னு சார்ஜ் ஆகிடும். ஆனால் மெயின் ஹைலைட்டே, ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 35 மணி நேரம் பேக்கப் வரும். எப்படி பேட்டரி பேக்கப் அட்டகாசம். இன்ஃபேக்ட் இதுதான் இந்த மாடலோட மெயின் ஹைலைட்டே, ப்ரோ மாடலில் கம்பேர் பண்ணும்போது. சரி, ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயல் முன்னாடி சொன்ன மாதிரி இது பேஸ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் அளவுக்கு அதிகமாகவே பேஸு தூக்கலாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டமால் டுமைல் வேணும்னு நினைக்கிறவங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இதோ பாக்ஸோட கண்டென்ட்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த பேண்டோட ப்ரோ மாடல் 6 மணி நேரம் பேக்கப்போட கிட்டத்தட்ட 1399 ரூபாய்க்கு கிடைக்குது. பட் இந்த ப்ரோ பிளஸ் மாடல் கிட்டத்தட்ட 35 மணி நேரம் பேக்கப்போட 1999 ரூபாய்க்கு கிடைக்குது. பர்சனல் யூஸ்க்கோ இல்ல கிஃப்டிங்கோ உங்க தேவைக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பில்லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்ல அடுத்து வர ப்ராடக்ட் கொஞ்சம் கிரேசியா இருந்தாலும் செம்ம யூஸ்ஃபுல். இதோ கன் அலாம் கிளாக். இந்த கிளாக் மற்ற கிளாக் மாதிரி இல்ல, நம்புங்க. நம்மளும் நிறைய பேர் அலாரம் வச்சுட்டு அடிச்ச உடனே ஸ்னூஸ் அமைக்கிட்டு மறுபடியும் தூங்க போயிடுவோம். வெல், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் உங்களை டைமுக்கு எடுப்ப ஹெல்ப் பண்ணும். என்ன ஏதுன்னு சொல்றேன் வாங்க. இதோ அலாரம் கிளாக்கோட ஒரு க்ளோசர் லுக். இதுல மொத்தம் 2 யூனிட் இருக்கு, ஒன்னு கிளாக்கு இன்னொன்னு கன். எஸ் ஒரு கன், ஆனா ரியல் கன் இல்ல, இதுக்கு 2AA batteries தேவை. கன் எதுக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். கிளாக் யூனிட்ல டிஸ்பிளே இருக்கு டைமை காட்ட. இந்த யூனிட்டுக்கு 4AA batteries போட்டு பவர் பண்ணலாம், இல்ல மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வழியா கூட பவர் பண்ணலாம். டாப்ல இருக்கிற இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி டைமை செட் பண்ணிக்கலாம். டைம் செட் பண்றதுக்கும் அலாரம் செட் பண்றதுக்கும் இந்த எம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எம்யும் எஸ்ஸையும் பிரஸ் பண்ணி அலாரம் செட் செய்யணும். மேனுவல் ரெஃபர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதோட ஹைலைட்டே இதோ இதுக்கு மேல இருக்கிற இந்த டார்கெட் போர்டு தான். அலாரம் அடிக்கும் போது இந்த டார்கெட் போர்டு மேல எழும்பி வரும். அலற சத்தத்தை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கன் எடுத்து டார்கெட்ல கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாதான் ஸ்டாப் ஆகும். எப்படி செம்ம ஐடியா இல்ல தூக்கத்தை கலைக்க? இதுல 2 மோடு இருக்கு, நார்மல் அண்ட் ஹார்ட் மோட். நீங்க கும்பகர்ண ரேஞ்சில் தூங்குவீங்கன்னா ஹார்ட் மோட செட் பண்ணிக்கோங்க. இந்த மோட்ல அலறதை அணைக்க 5 தடவை சுடணும், நார்மல் மோட்ல ஜஸ்ட் 1 தடவை போதும். ஸோ உங்க தூக்கத்தை பொறுத்து மோட செட் பண்ணிக்கோங்க. கூல்ல ஷூட்டிங் புல்லட் சவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இது தவிர கேம் மோட் வேற இருக்கு, போர் அடிக்கும் போது டார்கெட்ல ஷூட் பண்ணி பண்ணி விளையாடலாம். அண்ட் ஹே, அலாமுக்கு உங்க ஓன் சவுண்ட் கூட செட் பண்ணிக்கலாம். இது பாக்ஸோட கண்டென்ட்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக.
ஓவராலா ஒரு கிரேசியான அலாம் கிளாக் உங்க தூக்கத்தை கெடுக்க. இதை யாருக்காவது கிஃப்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1750 ரூபாய்க்கு யூனிக்கான ஒரு கேஜெட். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பில்லிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட்கான டைம் வந்தாச்சு. அண்ட் இந்த தடவை நான் கொண்டு வந்திருக்கிறது ஸ்பெஷலி ஐபோன் யூசர்ஸ்க்காக. இது ரேகர் ஆக் M1700 3-in-1 வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபார் ஐபோன், ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ், இது எல்லாத்தையும் சார்ஜ் செய்ய. நீங்க ஐபோன் 12 இல்ல ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவரா, கண்டிப்பா உங்க டெஸ்க்ல இருக்க வேண்டிய ஒண்ணு ஏன்னு நீங்களே பாருங்க. இது ஆர்க் M1700 க்ளோசர் லுக். பில்ட் குவாலிட்டி டாப் டக்கரு, செம்ம கிளாசியான டிசைன். பாட்டம் பேஸ்ல எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது நைட் லேம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டச் பட்டன் வேற இருக்கு. அண்ட் இங்க வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன். டாப் லெஃப்ட்ல மேக்ஸேஃப் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. உங்க ஐபோன் 12, 12 மினி, 12 ப்ரோ இல்ல மேக்ஸ் எதுவா இருந்தாலும் இதுல செட் ஆகும். அண்ட் ரைட்ல ஆப்பிள் வாட்ச் சார்ஜிங் ஸ்லாட். பேக்ல டைப் சி கனெக்டர். பேஸ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கனெக்ட் செய்யுங்க. கண்டிப்பா ஒரு ஹை ஸ்பீட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வேணும். அப்போதான் இந்த பேஸ் ஆஃபர் பண்ற 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ட நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல சார்ஜரோட லிங்க் இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டேபிள்ல செட் பண்ண உடனே நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் உங்க ஐபோன் 12 மேக்ஸேஃப் கிட்ட கொண்டு போனாலே போதும். பச்சக்குன்னு மேக்னெட்டிக்லி அட்டாச் ஆகி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி? அதே மாதிரி ஆப்பிள் வாட்ச இங்க பிளேஸ் பண்ணாலே போதும், பூம், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பாட்டம்ல ஏர்பாட்ஸ் சார்ஜ் செஞ்சுக்கலாம், இல்லனா உங்க பழைய மேக்னெட் இல்லாத ஐபோன் இல்ல ஏன் ஆண்ட்ராய்ட் போன கூட சார்ஜ் செஞ்சுக்கலாம் வயர்லெஸ்ஸா. ஏன்னா இது QI வயர்லெஸ் சார்ஜர். இது பாக்ஸோட கண்டென்ட்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஓவராலா 450 ரூபாய்க்கு இந்த 3-in-1 சார்ஜிங் ஸ்டேஷன் உங்க டெஸ்க்ல இருக்க வேண்டிய ஒரு பெர்ஃபெக்டான கேஜெட். நீங்க ஆப்பிள் டிவைசஸ் யூஸ் பண்றவரா இருந்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியே கேபிள், அடாப்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேணாம் பாருங்க. ஜஸ்ட் இதுல டாக் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியலாம், இருந்தாலும் ட்ரஸ்ட் மீ, டோட்டலி வர்த் இட். ஐபோன் 12 எல்லாம் வச்சிருக்க ரிச் ஃப்ரெண்டுக்கு இது கிஃப்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். எனிவேஸ் பெஸ்ட் பில்லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதுவரை.